நிக்க முடியும், சண்டை போட முடியும்னா ஒரு சந்தேகம் வரும். ஒரு பெண் பத்தி இவ்ளோ தரக்குறையாக இழவாக பேசுறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. யார் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு வந்து உரிமை கொடுத்தா பெண்களை வந்து அவ்வளவு அவதூறமாக பேசுறதுக்கு? பர்த் ரைட் நினைச்சிட்டு இருக்காங்க. பிறந்ததுல இருந்து நான் ஆம்பளை, அதனால தான் நான் பெண்கள் பத்தி வந்து தவறாக பேசுவேன்னா இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? இன்னைக்கு நான் இந்த பிரஸ் கான்பரன்ஸ் கொடுக்கறது காரணம் வந்து குஷ்பு தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தாக்கி இருக்காங்கிறதுக்காக இல்லையே. நம்ம நாட்டுல இருக்கிற அத்தனை பெண்களுக்காக நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறேன். குஷ்புக்கு இது கதினா ரோட்ல போற ஒரு பொது பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணமா இருக்கணும், இன்னைக்கு குஷ்பு நிக்கு பேசுறானா, நிச்சயமாக நாளைக்கு எங்களால பேச முடியும், எங்களுக்கு அந்த தைரியம் வரணும்னா. எந்த ஆம்பளைக்கும் எந்த தகுதி கிடையாது ஒரு பெண் பத்தி இழவாக பேசுறதுக்கு. ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக நீங்க வந்து உங்களுக்கு ஐடியாலஜி ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கணும்னா நீங்க அதுக்கு பதில் கொடுங்க. நான் ஒரு பாஜக உறுப்பினராக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா உங்களால முடிஞ்சா அதுக்கு பதில் கொடுங்க. ஆனா உங்ககிட்ட அதுக்கு பதில் இல்ல. அது எல்லாரும் அந்த பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றோம்னா அதுல எல்லாரையும் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்க செந்தில் பாலாஜி நம்மளை பத்தி போட்டு கொடுத்துருவாரோ, அதனாலதான் இப்படி வந்து வேற வழி இல்லைன்னா பெண்களை தாக்குறது. நீ யாரு பெண்களை பத்தி இழிவாக பேசுறதுக்கு? இதே மனிதர் வந்து இவ்வளவு கேவலமா பேசும்போது உங்க வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க நினைச்சு பாருங்க, உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை வச்சுட்டு கேவலமான தரை குறையா மூணாவத தரத்துல இருக்கிற ஆம்பளை வீட்டுல இருக்கும் போது அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க உங்க பெத்த தாய், உங்க மனைவி, உங்க மகள், உங்க பேர பேத்திங்க, உங்க இருக்கிறத எல்லாரும் வந்து நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஆம்பளையோட நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாடல். எனக்கு சந்தேகம் வருது இந்த மாதிரி பேச்சாளர் இவங்களை வந்து தீனி போட்டு வளர்க்கறாங்க. என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் MK Stalin அவர்களும் மேற்கொண்டு சொல்றீங்க, எல்லாரும் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி பேச்ச பார்த்துட்டு உட்கார்ந்து சிரிச்சிட்டு ரசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் தீனி போட்டுதான் வளர்க்கறாங்க, அதனாலதான் இவங்களுக்கு இவ்வளவு பேசுறதுக்கு தைரியம் வருது. நாளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல யாராவது இப்படி பேசட்டும், உங்களை பார்த்துட்டு பேசட்டும், வந்துருவாங்க வாசல்ல கழு தூக்கி வீசுறதுக்கு, கோஷம் போடுறதுக்கு, எங்க இருந்தாலும் புடவை புடிச்சு இழுக்கிறதுக்கு. பாத்திருக்கேன், நடந்திருக்கு, அனுபவப்பட்டிருக்கேன். அதனாலதான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் இதோட நிறுத்தணும். என்ன பத்தி மட்டும் இல்ல, எந்த ஒரு பெண்கள் பத்தி தவறாக அவதூறமாக பேசினா, ஒரு மகளிர் ஆணையரோட உறுப்பினராக யார் எங்க பேசினாலும் நான் ஆக்ஷன் எடுப்பேன். இன்னொன்னு, நான் நேராவே இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு நான் சொல்றேன், உங்க பதில் தான், உங்களுடைய வார்த்தைகள் தான், குஷ்புவை சிண்டி பாக்காதீங்க, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. குஷ்புவை சிண்டி பாக்காதீங்க, என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியும். குஷ்பு தானே, போனா போதும், இன்னைக்கு பேசுவா நாளைக்கு மறந்துடுவா. குஷ்பு மறக்க மாட்டான், மன்னிச்சிருவா, ஆனா மறக்கிற புத்தி குஷ்புக்கு கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சியில அத்தனை பேரும், திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேர்கிட்ட நான் சொல்றேன், குஷ்புவை சிண்டி பாக்காதீங்க. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நான் சொல்றேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மெசேஜ், இந்த தகவல் நேராக போகும். அவர் கண்ணு பார்த்து பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. உங்க கட்சியில சேரும்போது உங்க தந்தை முன்னாள் முதலமைச்சர், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்கிட்ட சொன்ன விஷயம், மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, அது எப்பவுமே பாத்துக்கங்க. உங்க கட்சியிலிருந்து இன்னைக்கு பொம்பளைங்க பாத்துட்டு இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்க அதை ரசிச்சிட்டு இருக்கீங்க, உங்க கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இதோட நிறுத்துங்க. இதுக்கப்புறம் குஷ்பு பதில் கொடுத்தா உங்களால தாங்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், குஷ்புவை சிண்டி பாக்காதீங்க, அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. உங்க மாதிரி பின்னாடி பத்து பேர் வரமாட்டாங்க, நான் வர்த்தி போதும் உங்களுக்கு. வேற ஏதாவது கேள்வி? லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இவங்க பெரிய ஆளு கிடையாது. திமுக காரங்க தைரியம் இருந்தா கட்சியிலிருந்து நீக்க சொல்லுங்க, மறுபடியும் தீனி போட்டு வளர்க்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா MK Stalin அவர்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி பேச்சாளர்கள் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க. கதவுக்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி கதவுக்கு பின்னாடி இதே நியூஸ் பார்த்துட்டு ரசிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. சோ இதுவெல்லாம் நிறுத்த சொல்லுங்க. உங்க கட்சியில இருந்து இந்த ஆளே வந்து நிறுத்தினாங்கல்ல, சஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அப்புறம் மூணு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கட்சியில சேர்த்துட்டீங்க, ஏன்?
ஏனா இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரசிக்கறாங்க இருக்கட்டும் 10 பேர் மாதிரி நம்ம தீனி போட்டு வளக்கட்டும் ஏனா பொம்பளைங்க பத்தி பதில் கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு எதுமே இல்ல இன்னைக்கு செந்தில் பாலாஜி பத்தி பேசினதனால இவ்ளோ இருக்குல்ல இன்னைக்கு ஒருத்தர் கேவலமா பேசினதனால உங்களை எல்லாரும் கூப்பிட்டு கேட்டிட்டு இருக்கேன் பாருங்க செந்தில் பாலாஜில இருந்து திசை திருப்பிறதுக்காக இந்த மாதிரி தீனி போட்டு வளக்கறாங்க முதல்வர் நேரடியா சந்திக்க போறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைன்ட் முதல்வர் வந்த நேரடியா அதை சந்திக்கறேனா எனக்கு வந்து முதல்வர்ங்கிறது முறையில என் மாநிலத்தோட முதல்வர்ங்கிறது முறையில அவருக்கு எல்லா மரியாதை கொடுப்பேன் ஆனா என்ன சிந்தி பார்த்தாருனா முதல்வர்க்கே தெரியும் திருப்பி பதில் அடிச்சா எப்படி இருக்கும் சிந்தி பார்க்காதீங்க தான் முதல்வர்க்கு எச்சரிக்கையா நான் சொல்றேன் NCW ல இருந்து ஆக்சன் எடுக்கறோம் எனக்கு இங்க வரதுக்கு முன்னாடி NCW ல இருந்து போன் வந்துச்சு சூ மோட்டோ எடுக்கறோம் நாங்க சூ மோட்டோ எடுக்கறோம் NCW மூலமாக சூ மோட்டோ எடுக்கறோம் லோக்கல் காவல் துறையில கம்ப்ளைன்ட் அந்த மாதிரி ஏதாவது NCW ல வரட்டும் அதுக்கு அப்புறம் எங்க அடிக்கணும்னா வலிக்கும் அங்க அடிப்போம் மேடம் நேத்து ஒரு பாஜக போட்டு கொடுத்தீங்க ராதா ரவி மேடையில ரொம்ப யார் இருந்தாலும் எனக்கு நல்லவே தெரியும் இந்த கேள்வி வரும் யார் இருந்தாலும் இந்த இடத்துல உங்க முன்னாடி உட்காரும் போது எந்த கட்சி இருந்தாலும் சரி எந்த ஆம்பள இருந்தாலும் சரி எந்த பொம்பளை பத்தி கேவலமாக பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நாங்க உரிமை கொடுக்கல பெத்த தகமனுக்கு உரிமை கொடுக்கல கட்டின புருஷனுக்கு உரிமை கொடுக்கலன்னா பொது ரோட்ல போயிட்டு இருக்க எந்த ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பார்த்துட்டு அசிங்கமா பேசுறதுக்கு உரிமை கிடையாது உன் வீட்டுல இருக்க ஆம்பளை நீங்க கட்சியில கேளுங்க இந்த இடத்துல நான் கட்சி ரீதியாக பேசல இந்த இடத்துல ஒரு பொம்பளையாக நான் சொல்றேன் எங்க அது கட்சி ரீதியாக சொன்னேனா நானு கட்சி ரீதியாக பேசல ஒரு பெண்ணாக சொல்றேன் எந்த ஆம்பளைக்கு ஒரு பெண்ணை பத்தி பார்த்தா அவதூறுமாக கேவலமாக பேசுறதுக்கு உரிமை கிடையாது அந்த நேரத்துல 100 பேர் கை தட்டுவாங்க சிரிப்பாங்க அதுக்காக நீங்க அசிங்கமா பேசுவீங்க ஆனா எங்கமே பொம்பளைங்க வந்து உங்களை பார்த்து அசிங்கமா பேசுறதுல என்ன நாகரிகம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்க தாய் வளர்ப்பு கேவலப்படுத்த நாங்க யாருமே விரும்பல யார் ஒரு பொம்பளை பத்தி அசிங்கமா பேசுறாங்களோ உங்க தாயோட வளர்ப்பு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அதுதான் நான் சொல்றேன் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட தாய் தந்தை எல்லாமே கலைஞர் இப்படி மூணாவது தரமாக பேச்சு இருக்கும் போது நீங்க அந்த அந்த மாதிரி ஒரு தலைவர் கலைஞர்ங்கிற ஒரு தலைவர் இருக்காரு அவரை அசிங்கப்படுத்துறீங்க அது தெரியாம இவங்க ரசிச்சிட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு எல்லா கட்சியில இருக்குங்க அதுதான் சொல்றேன் இந்த கட்சி ரீதியாக பார்க்காதீங்க எந்த கட்சியில பேசுறாங்க அந்த கட்சியில பேசலியா உடனே வந்து எடுத்து போடாதீங்க கேக்கு எல்லா ஆம்பளைங்க கிட்ட நான் கேக்குற கேள்வி ஒண்ணுதான் உங்களுக்கு பெண்களை இழிவாக பேசுறதுக்கு யார் உரிமை கொடுத்தா அது மட்டும் தான் நான் கேக்குறேன் ஏன்னா இந்த மாதிரி கேவலமா பேசும்போது நீங்க வந்து அந்த பெண் ஒரு வீட்டின் மகாலட்சுமி குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு வந்தவன நீங்க பாக்குறது இல்ல ஒரு தாய் நான் பாக்குறது இல்ல மகள்கள் இருக்காங்க நான் பாக்குறது இல்ல ஒரு மனைவி நான் பாக்குறது இல்ல மகள் நான் பாக்குறது இல்ல மருமகள் நான் பாக்குறது இல்ல மனைவி நான் பாக்குறது இல்ல எதுமே பாக்குறது இல்ல ஏன் ஒரு பெண்ணா இவ்ளோ இவ்ளோ வாங்க போயிட்டா உங்களுக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்கனா நான் இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறது எனக்காக பேசல நானு நான் வந்து ஒவ்வொரு பெண்காக பேசுறேன் யாருக்குமே ஒரு பெண் பார்த்து இழிவாக பேசுறதுக்கு தைரியம் வரக்கூடாது வந்தா திருப்பி அடிப்போம் அது இங்க உட்கார்ந்துட்டு எல்லா பெண்களுக்கும் நான் சொல்றேன் நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம் நாங்க இருக்கோம் உங்களுக்கு பிரச்சனைனா நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் உட்கார்ந்து அடிப்பேன் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு சண்டை போடுற தைரியம் இருக்கு யார் நம்பி நான் தமிழ்நாட்டுக்கு வரல என் திறமை மட்டும் நம்பி வந்திருக்கேன் நான் என் திறமை நம்பி மட்டும் வளர்ந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் என்ன சிந்தி பார்க்க வேண்டாம் எந்த பெண் பத்தி இதுக்கப்புறம் யாராவது எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு பெண் இழிவாக பேசினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அது மட்டும் தான் ஒரு மேடம் இந்த மாநில தலைவர் இந்த விவகாரத்துல என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு இந்த விவகாரம் சூ மோட்டோ நாங்க எடுக்க போறோம் இப்ப வரும்போது தான் போன் வந்தது சூ மோட்டோ எடுக்க போறோம் மாநில தலைவர் என்ன சொல்றாரு இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன சொல்றாரு நாங்க நேரா NCW ல மாநில தலைவர் எங்கிட்ட பேசுறாரு என் பக்கமா இருக்கோம் உங்க பக்கமா நாங்க இருக்கோம் நீங்க என்ன ஆக்சன் வேணாலும் எடுங்கன்னு மாநில தலைவர் எங்கிட்ட சொல்லியிருக்காரு மறுபடியும் சொல்றேன் இது கட்சி ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து பாஜக உறுப்பினர் பத்தி கேவலமாக பேசியிருக்காங்கிறது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து ஒரு பெண் பத்தி அசிங்கமா பேசியிருக்கிறாரு எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் பயன்படுத்திருக்காரு மேடையில யார் உரிமை கொடுத்தது
உங்க வீட்டுல இருக்கிற அம்மா பத்தி இவ்வளவு கேவலமா பேசுவீங்களா? இதே அவங்க பாஷையில அந்த பாஷை தான் அவங்களுக்கு புரியும்னா அந்த பாஷையில என்னால கேள்வி கேட்க முடியும். ஆனா அந்த பாஷையில அவங்களுக்கு புரியுற பாஷையில நான் கேள்வி கேட்டேன்னா என் அம்மாவை அசிங்கப்படுத்த மாதிரி இருக்கும். என் அம்மாவை அசிங்கப்படுத்த வேற இடம் இருந்தா செருப்பால் அடிச்சிருப்பேன். செருப்பால் அடிக்கிற தைரியம் எனக்கு இருக்கு. பல பேர் வாங்கியிருக்காங்க செருப்பால் அடிக்கிற தைரியம் இருக்கு. ஆனா அவ்வளவு கீழ்த்தமான ஒரு ஆம்பளை பார்த்து நான் செருப்பால் அடிக்க விரும்பல. ஏன்னா என் செருப்பை நான் அழுக்கு பண்ண மாதிரி ஆயிடும். சட்ட ரீதியாக NCW இருந்து என்ன IPC 509 க்கு படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஒரு பெண் பத்தி தவறாக பேசினா அவங்களுக்கு ஒரு ஆண்டு தண்டனை இருக்கு. அதுக்கு மேலயும் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கலன்னா உங்களுக்கு நீடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கு. முயற்சி எடுப்பேன் நிச்சயமாக. இந்த மாதிரி ஆம்பளைங்க முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும். முட்டிக்கு முட்டி தட்டினாதான் புத்தி வரும். இல்லன்னா அது வரைக்கும் புத்தி வராது. சில நேரத்துல கம்ப்ளைன்ட் குடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. மூணு வரமாட்டாங்க. சோ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் எங்களால எடுத்துக்க முடியாது. கம்ப்ளைண்ட் வரும்போது தான் நாங்க எடுப்போம். ஆனா சூமோட்டை எடுக்கும்போது சில நேரத்துல பாதிக்கப்பட்டு வந்து பின் வாங்கிடுறாங்க. பின் வாங்கும் போது எங்களால என்ன பண்ண முடியும்? அது வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்கு. அவங்க சொல்லும்போது ஏன் தலையிடவே இல்ல? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது எங்களால தலையிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல இருக்கும்போது எங்களால தடையிட முடியாது. அதுதான் நான் எல்லார்கிட்ட சொல்றது. முதல்ல NCW உடைய ரூல்ஸ் படி என்ன செய்யணும் அது மட்டும் கேளுங்க. ரூல்ஸ் பார்க்காமே நீங்க வந்து உடனே ஏன் ஆக்ஷன் எடுக்கலாம் வரும். ரூல்ஸ் என்ன இருக்கும் முதல்ல தயவு செஞ்சு அதை படிச்சுட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. பாஜக பல பேச்சாளர் இருக்காங்க, பல பெண்கள் உங்களை காரணம் பண்ணுங்க. யாரு உங்களை காரணம் பண்ணி ஒரு பேச என்ன கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பக்கில பாருங்க. இந்த மாதிரி தரங்கட்டு மனுஷங்களுக்கு கேள்வி கேட்டாக்கா அது கேள்விக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கில்ல. பதில் கொடுக்க முடியாது. ஏன்னா உண்மைதான் பேசிருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி தரக்குறையா பேசுறது. அதுதான் சொல்றேன். குஷ்பு நான் போனா போதும்னா இருக்கிறாங்க. எங்க அடிக்கணும் அப்ப அடிச்சாலும் இவங்களுக்கு புத்தி வரும். அதான் சொல்றேன். இது வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு தீனி போட்டு வளர்க்கிற கட்சி. இது கலைஞர் இருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. இதுதான் ஸ்டாலின் அடிப்படையில இருக்கிறது புது திராவிட மாடல் அவங்களுக்கு. இது புது திராவிட மாடல்ல இந்த மாதிரி தீனி போட்டு பெண்களை பத்தி இழிவாக கேவலமாக பேசக்கூடிய ஆளுங்க காசு கொடுத்து தீனி போட்டு வளர்க்கறாங்க. இதுதான் நான் முதலமைச்சர் பார்த்து கேள்வி கேட்கிறேன். உங்க கட்சியில இருக்கிறவங்க யாராவது இல்ல வேற கட்சியில இருக்கிறவங்க யாராவது வந்து உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி இப்படி அவதூறுமா பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களான்னு கேட்கிறேன். கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்கணும் அதை நாளைக்கு கொடுத்துருவேன். இந்த பாதிப்பு வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். யாராவது இதுவரைக்கும் தமிழகத்துல நான் தமிழ்நாட்டுக்கு வந்து 37 வருஷம் ஆகுது. இத்தனை வருஷத்துல யாராவது இவ்வளவு கோபமாக இவ்வளவு அப்செட் ஆக நான் பேசுறது யாராவது பாத்துருக்கீங்களா? நீங்க எல்லாரும் என்ன இவ்வளவு வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு குஷ்பு இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானா? இதுக்கப்புறம் குஷ்பு சும்மா இருக்க மாட்டான்னு அர்த்தம். இனிமே செண்டி பாருங்க என்ன. அப்ப எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நேரமே அடிப்பேன். யாரு அதான் சொல்றேன். யாரு நம்பி நான் வரல. என்ன செண்டி பார்க்க வேண்டாதான் நான் சொல்றேன். என்ன செண்டி? எனக்கு ஒரு பெண்கு இருக்கிற தைரியம் உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. அது ஒரு பெண்ணா என்ன செண்டி பாக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். அது அப்போ. ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் இவர் பேசுறாருல. அப்போ ஒருத்தர் தெரிய வச்சாங்க. யாராவது தெருக்கு வந்தாங்களா? இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து யாராவது மன்னிப்பு கேட்டாங்களா? யாருமே பண்ணல. முரு சொல்ல எங்கேயாவது ரெண்டு வரி எங்கேயாவது கார்னர்ல குஷ்புக்கு மன்னிப்பு தெரிய வைக்கிறோம் என் கட்சி சார்பாக ஒருத்தர் அப்படி அவதூறமா பேசிருக்காங்கன்னு சொன்னாங்களா? இல்ல முதலமைச்சர் வந்து யாராவது இனிமே பேச வேண்டாம் ஒரு வார்த்தை விட்டாரா? இத உடனே இந்த கட்சியில இது பேசல, அந்த கட்சியில பேசல. நான் கேள்வி கேட்கறது ஒண்ணுதான். ஒரு பெண்ணை பார்த்து அவதூறமாக கேவலமாக இழிவாக பேசுறதுக்கு யார் உங்களுக்கு உரிமை கொடுத்தா நான் கேட்கறேன். முதலமைச்சர் பொறுப்பு இருக்காருன்னு சொல்லல. தீனி போட்டு வளர்க்குறீங்கன்னு நான் சொல்றேன். முதலமைச்சர் போய் நீ போய் இப்படி பேசுனா சொல்லிருப்பாரு சொல்லல. ஆனா உங்க கட்சியில ஒருத்தர் பேசும்போது வந்து திட்டுறீங்களா?
இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாராவது எங்கிட்ட பேசுறீங்களா? இல்ல எங்கயாவது உங்க முரசொலியில எங்கயாவது மன்னிப்பு கேக்குறீங்களா? எதுமே இல்ல. அதான் சொன்னேன், கலைஞர் இருக்கிறத திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, இப்போ ஸ்டாலின் அடிப்படையில இருக்கிறது புது திராவிட கழகத்துக்கு வித்தியாசம் பாருங்க. இதுதான் புதுசா திராவிடன் மாடல், திராவிடன் மாடல் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் திராவிட மாடல். என்னே இவ்வளவு இழமாக பேசும்போது பொது பெண்களை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பூங்கதைக்கு என்ன நடந்தது யாராலையும் மறக்க முடியாது சரிங்களா. திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்க உங்க கட்சி சார்பாக உங்க கட்சி பெண் அமைச்சருக்கு எந்த கதி இருந்தது யாராலையும் மறக்கல, மறக்க முடியாது. கண்டிப்பா தகவல் வந்திருக்கு. நேத்து வந்து நான் வந்து ஸ்டேட் கமிஷன் ஆஃப் உமன் போய் பார்த்திருக்கேன், குமாரி விஜயகுமார் அவர்களை நேத்து போய் சந்திச்சிருக்கேன், இந்த விஷயமா நான் பேசியிருக்கேன். நிச்சயமாக நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும், தப்பு எந்த பக்கம் இருக்கு அந்த நடவடிக்கை எடுங்கன்னு நான் இங்க இல்ல சொல்லல. ஆனா ஒரு பெண் தாக்கப்பட்டிருக்கு, அதுல யாராலும் மறக்க முடியாது. அவளுக்கு அடிபட்டிருக்கு, அவ மார்பிலே வயிற்றுல இருக்கிறத அடி மார்க் வந்து காமிச்சிருக்கா சரிங்களா. இது என்ன ஆக்ஷன் எடுக்கணும் நாங்க எடுப்போம். போலீஸ்காரங்க அவங்க முறையில நீங்க வந்து ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணும், யார் மேல தப்பு இருக்கு தவறு இருக்கு அந்த ஆக்ஷன் நீங்க எடுங்க, யாருமே வேண்டாம் சொல்லல. ஆனா ஒரு பெண்ணுக்கு பிரச்சனைனா நான் நிப்பேன், நான் நிப்பேன். குடும்ப பிரச்சனைனா ஒரு பெண் மேல அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸ் கிடையாது. அவளை வயிற்றுல உதைக்கிறதுக்கும் மார்பில உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு எந்த உரிமை கிடையாது சரிங்களா. பெண்கள் வந்து இழிவாக பேசுறதும், பெண்களை வந்து பார்த்து ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்றதும், இல்ல பெண் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் எப்படி வேணாலும் ட்ரீட் பண்ணுவேன் அப்படி பண்ண வேண்டாம். உன் வீட்டு பெண்ணை நீ எப்படி பாத்துக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரி குடும்பத்துல மட்டும் இல்ல வெளியில இருக்கிற எல்லா பெண்களும் அப்படி பாக்குறத ஆரம்பிக்கணும். இது யாரால கேள்வி கேட்க முடியாதுனா கேள்வி நான் கேட்பேன். நான் மறுபடியும் உங்க எல்லாருக்கிட்டையும் கேக்குறேன், கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு கேள்வி கேளுங்க. நான் இங்க உட்கார்ந்து பேசுறது வந்து கட்சி ரீதியாக உட்கார்ல, எந்த இடம் இருந்தாலும் பெண்களை வந்து கேவலமா படுத்தி பேசுனீங்கன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன், நிச்சயமாக போவேன். எனக்கு வருது இவங்க அப்படி பேசலையா, உங்க கட்சியில இப்படி பேசலையா, காங்கிரஸ்ல இப்படி பேசலையா, இந்த கட்சியில இப்படி பேசலையானா எல்லாருக்கும் சொல்றேன், பெண்களை கேவலமாக பேசுறது நிறுத்துங்க. இன்னைக்கு நான் எந்திரிச்சு கொந்தளிச்சு போய் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், சவால் விடுறேன். நேராவே முதலமைச்சர் பார்த்து சவால விடுற அளவுக்கு தைரியம் எனக்கு இருக்கு, நிறைய பெண்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. ஆனா அவங்களுக்காக பேசுறதுக்கு நான் இங்க இருக்கேன். தயவு செஞ்சு யூ டோன்ட் ஹாவ் டு டாலரேட், யார் எது சொன்னாலும் நீங்க வந்து அமைதியா போகணும்னா அவசியமே கிடையாது சரிங்களா. சாதிக்கிறதுக்கு நீங்க எந்த தொழில், இது அரசியல் மட்டும் இல்ல எந்த தொழில் இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்க சாதனை தான் உங்களை பத்தி பேசணும்னா, ஒருத்தன் இப்படி கேவலமா பேசினா போனா போதும்னா விட்டதுனாலதான் இப்படி நடக்குது. வலியோட உட்கார்ந்துட்டு நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசலன்னா என் மகளுக்கு நான் என்ன வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்க முடியும் சொல்லுங்க. நாளைக்கு என் மகள்கள் என்ன பார்த்து சொல்லுவாங்க, உங்களை பத்தி ஒருத்தன் மேடையில இவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க பேசாம இருந்தீங்க அம்மா, ஏன் இருந்தீங்க? நாளைக்கு அவங்களை பார்த்துட்டு யாராவது அங்க கேவலமா பேசினாங்கன்னா அவங்களுக்கு தைரியம் வராது திருப்பி பதில் கொடுக்கறதுக்கு. இன்னைக்கு நான் இங்க உட்கார்ந்து பேசுறேன்னா என் மகள்களுக்காக பேசுறேன், இருக்கிற பெண்களுக்காக பேசுறேன், என் அம்மாக்காக பேசுறேன். என் அம்மா என வந்து பால் மட்டும் இல்ல தைரியம் ஊத்தி வளர்த்தாங்க. உனக்காக நீ போராடணும், எந்த ஆம்பளை நம்பி இருக்காது, உனக்காக நீ போராடணும். உனக்கு அநியாயம் நடந்தா நீ கேள்வி கேட்கணும், என் அம்மா என்ன சொல்லி வளர்த்தாங்க. இதே நான் என் பசங்க கிட்ட சொல்ல விரும்பல. குஷ்பு மட்டும் செஞ்சு பார்க்க வேண்டாம். அது பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? யூடியூப்ல போடுறாங்கன்னா அவனுக்கு வந்து காசு சம்பாதிக்கிறான், அவன் போடுவான். ஆனா பேசுறவங்களுக்கு புத்தி எங்க போச்சு? ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன்?